சென்னையில் தீபாவளி சீட்டு நடத்தி 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் சிக்கிய நிலையில், பெரம்பலூரில் தீபாவளி சீட்டு பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத விரக்தியில் மூவர் தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா, அதே பகுதியைச் சேர்ந்தவர் அம்மு. இவர் ஜொல்லு, ரேவதி ஆகியோர் துணையுடன் 2020 தீபாவளி சீட்டு நடத்தியுள்ளார். அதில் சேர்ந்த 300 பேருக்கு 2021 பணத்தை திருப்பித் தராமல் அமுதா தலைமறைவாக்கிவிட்டார் என்பது புகார். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அமுதாவின் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்ட மூவரையும் விசாரணைக்குட்படுத்தினர். அப்போது தீபாவளி சீட்டு பணம் வசூல் செய்து தந்தால் அதிகளவு கமிஷன் தருவதாக அமுதா ஆசை காட்டியதாக தெரிவித்தனர். பொதுமக்களிடம் ஒரு மாதத்திற்கு 1800 வீதம், 10 மாதம் பணம் கட்டினால் மொத்தமாக 18,000 வரும். அதனுடன் அதிக வட்டித் தொகையாக 7,000 சேர்த்து 25,000 தரப்படும் என தெரிவித்து பணம் வசூலிக்கும்படி அமுதா அறிவுறுத்தியதாகவும், அதன் பேரில் மூவரும் சேர்ந்து தலா 18 லட்சம் வீதம், 54 லட்சம் ரூபாய் வசூலித்து அமுதாவிடம் கொடுத்ததாகவும், அந்த பணத்தை சுருட்டி கொண்டு அமுதா தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து அமுதாவை தேடி வந்தனர். தாம் குடியிருந்த வீட்டை காலி செய்த அமுதா செல்போன் நம்பரையும் மாற்றியிருப்பது தெரிய வந்தது. 300 பேரின் பணத்தை சுருட்டிவிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக அவர் எங்கே இருக்கிறார் என தெரியாமல் இருந்து வந்தது. என்றாலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது அமுதா மயிலாப்பூரில் வசிப்பது அறிந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது சீட்டு பணம் எதுவும் தன்னிடம் இல்லை என கூறினார். அவரது வங்கிக் கணக்கை சோதித்த போதும் அதிலும் பணம் இல்லை. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருப்பதாக சீட்டு மற்றும் கந்துவட்டி பிரிவு போலீசார் தெரிவித்தனர். தீபாவளி உள்ளிட்ட முக்கிய திருவிழா நாட்களை மையப்படுத்தி போலி வாக்குறுதிகளை அளித்து பணம் வசூல் செய்யும் நபர்களிடம் உஷாராக இருக்கும்படியும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் பெரம்பலூரில் தீபாவளி சீட்டு விவகாரத்தில் ஒரே குடும்பத்தில் 3 பேர் விஷம் குடித்து தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி அருகே உள்ள என்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, அவரது மனைவி கலா, இந்த தம்பதியின் மகன் சிவக்குமார் தீபாவளி சீட்டு நடத்தி வந்தார். அதற்கான பணத்தை அவர் பத்திரப்படுத்தியுள்ளார். அந்த பணத்தை குடும்பத்தினர் எடுத்து செலவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக சிவக்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு மனைவி பிரிந்து விட்டார். மேலும் சீட்டு கட்டியவர்கள் பணம் கேட்பார்களே என்ற விரக்தியில் இருந்த சிவக்குமார் தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து விஷம் குடித்துள்ளார். வீட்டின் அருகே உள்ள நீரோடை பகுதியில் அவர்கள் சடலமாக கிடந்தது அறிந்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் 3 பேர் சடலத்தையும் போலீசார் மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தீபாவளி சீட்டு விவகாரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்த சம்பவம் என்புதூர் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.